குமரி மாவட்டம் எஸ்பியான ஸ்ரீநாத்தின் இமெயிலுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் டாக்டர் புகார் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதன் பேரில் போலீஸ் எஸ்பியான ஸ்ரீநாத் நாகர்கோயிலைச் சேர்ந்த இன்ஜினியரான காசி என்கிற சுஜித்திடம் விசாரிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் போலீசாரும் சுஜித்திடம் விசாரித்த போதுதான் திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகின. இதுகுறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில், சுஜி பள்ளியில் படிக்கும் போதே ஒரு பிளேபாய் போன்று தன்னை நினைத்து பல மாணவிகளை காதல் வலையில் விழ வைப்பதும் அவர்களிடமிருந்து பணம் வாங்கி நண்பர்களுடன் ஜாலியாக செலவு செய்வதையும் பொழுதுபோக்காகவே கொண்டுள்ளார். கல்லூரி படிப்பு முடிந்த நிலையில் தன்னை தந்தையின் இறைச்சி வியாபாரத்திற்கு உதவியும் வந்தார். ஒருபுறம் இறைச்சியாளர் இருப்பது போன்ற வேலைகளையும் செய்து வந்தார். மறுபுறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் போலியான அக்கௌண்டை தொடர்ந்து அதில் தன்னை தொழிலதிபர் போன்றும் சமூக ஆர்வலர் போன்றும் வெளிப்படுத்தவும் பதிவுகளை போட்டு வந்துள்ளார். தனது புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளுக்கு கமாண்ட் இடும் பெண்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி அவளுடன் நட்பாக பழகி பின்னர் காதலிப்பதாகவும் நெருங்கி பழகி ஏமாற்றியும் வந்துள்ளார். தற்போது பெண் மருத்துவர் வழக்கிலும் சிக்கிவிட்டார். இப்போது சுஜி கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த புகைப்படங்கள் வீடியோக்களும் நீக்கப்பட்டுள்ளன. அவரது மொபைல் போனில் பல பெண்களின் புகைப்படங்களும் உள்ளன. ஆனால் இதுகுறித்து இதுவரை வேறு எந்த ஒரு பெண்ணும் புகாரளிக்கவில்லை என்றும் சுஜித்தின் நண்பர்களையும் விசாரிக்க முடிவெடுத்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார். பெண் டாக்டரின் வழக்கறிஞரான புருஷோத்தமன் பேசியது என்னவென்றால், நாகர்கோயிலைச் சேர்ந்த இன்ஜினியரான சுஜியும் பெண் டாக்டரும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகியுள்ளனர். அப்போது சுஜியும் பெண் டாக்டரும் காதலித்தும் உள்ளனர். பெண் டாக்டரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாயையும் வாங்கியுள்ளார் சுஜி. இந்த சமயத்தில்தான் சுஜியின் அங்கிளுக்கு சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க பெண் டாக்டர் உதவியும் செய்துள்ளார். இதற்காக சென்னைக்கு வந்த சுஜி அந்த மருத்துவமனையில் உள்ள ஊழியர் ஒருவரையும் ஏமாற்றியுள்ளார். அந்த சமயத்தில்தான் சுஜியின் செல்போனை எதேச்சையாக பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்துள்ளார் பெண் டாக்டர். ஏனென்றால் அந்த செல்போனில் வேறு சில பெண்களுடன் சுஜி நெருக்கமாக இருந்துள்ளார். இதுகுறித்து பெண் டாக்டர் சுஜியிடம் கேட்டபோதுதான் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதனால் சுஜியிடம் பேசுவதையே பெண் டாக்டர் தவிர்த்துள்ளார். இதையடுத்து பெண் டாக்டரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் சுஜி. பணத்தை கொடுக்கவில்லை என்றதும் பெண் டாக்டரின் தனிப்பட்ட படங்களை சமூக வலைதளங்களில் போன் நம்பருடன் பகிர்ந்துள்ளார். அதனால் பெண் டாக்டருக்கு பல பேர் போன் செய்துள்ளனர். இதன் காரணமாக மனவேதனை அடைந்த பெண் டாக்டரோ தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு தள்ளப்பட்டார். அவரதுக்கு ஆறுதல் கூறி சுஜி மீது ஆன்லைனில் புகாரளித்தோம். அதன் பேரில்தான் குமரி மாவட்ட போலீசார் நடவடிக்கையும் எடுத்துள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்தைப் போலவே சுஜியின் பின்னணியில் சிலரும் உள்ளனர். இதில் டீமில் உள்ளவர்கள் வசதியான மற்றும் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பெண்களை சமூக வலைதளங்களின் மூலமாக கண்டறிந்து ஏமாற்றி வருகின்றனர். சுஜியின் போனில் உள்ள பெண்களிடம் விசாரித்தால் இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் என்றும், ஏற்கனவே அரசு உயர் அதிகாரியின் மகளும் இந்த கும்பலிடம் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளார், வெளியில் தெரிந்தால் அவமானம் என கருதிய அந்த அதிகாரி இடமாறுதல் பெற்று சென்று விட்டாராம், சுஜி தன்னை ஒரு பெரிய தொழிலதிபர் என்று கூறிதான் முதலில் பழகுவார், பின்னர் அன்பாகவும் ஆர்வமாகவும் பேசுவார், குடும்ப பின்னணிகளை தெரிந்து கொள்வார், காதல் வலை வீசி திருமணம் செய்து கொள்வதாக கூறி நம்ப வைப்பார், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தையும் வாங்கி ஏமாற்றுவார். காதலிக்கும் போது எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை வீடியோக்களை வைத்து குறிப்பிட்ட தொகையை கேட்டு மிரட்டுவார். பணம் கொடுக்கவில்லை என்றால் தனிப்பட்ட படங்களை வீடியோக்களை செல்போன் நம்பருடன் பதிவு செய்து விடுவார். எனவே போலீசில் பிடியில் சிக்கியுள்ள சுஜியிடம் விசாரித்தால் அவரின் சுயரூபம் மற்றும் இதன் கும்பலின் பின்னணி குறித்து முழு விவரங்கள் தெரியவரும் என்றும், பெண் டாக்டரைப் போல இனி யாருமே இந்த கும்பலால் பாதிக்கப்படக்கூடாது என்றும் மனவேதனையுடன் தெரிவித்துள்ளார்.